கீழ மார்க். அம்மாடி டேய், இதுக்கு தான் அப்புறம் மேல பாத்தியா? ஹலோ, வெல்கம் டு தேன்மடா யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, ஹேலோகிராம் தான் செய்ய போறேன். ஹேலோகிராம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, டூ டைமென்ஷன்ல இருக்கிறது வந்து த்ரீ டைமென்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் ஹேலோகிராம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வச்சு தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ எங்கிட்ட இருக்கிறது டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட்டு, ஒரு செல்லோ டேப், ஒரு கட்டர், ஒரு ஸ்கேல். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் இந்த ஹேலோகிராமை செய்ய போறேன். ஸோ நார்மலாக ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட்டை எடுத்துட்டு ஸ்கேலை வச்சிடறோம். ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ ஜீரோ டு 24 எங்கே வருதோ அது வரைக்கும். ஸோ ஓகேங்களா, நான் வச்சுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 23. ஸோ ஜீரோ டு 23. ஸோ கரெக்டாக லைனை வந்து வச்சுக்குவாங்க. ஸோ ஜீரோலேருந்து அந்த ஸ்கேல் வந்து அந்த 23 வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது வரைக்கும் வச்சு கரெக்டாக அழகாக ஒரு லைனை போடுங்க. ஸோ மாறிக்கி போட்டுறாதீங்க, கரெக்டாக போட்டாச்சா? கரெக்டாக போட்ட அப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பீஸை வந்து எடுத்துருங்க. இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, ஸோ சேம் அந்த பக்கம் டாப்பில் வந்து ஜீரோ, ஸோ இந்த பக்கம் வந்து 23 அந்த சென்டிமீட்டர் லெவலில் வச்சு நம்ம கட் பண்ணுறோங்க. ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ணது பாருங்கன்னா, இன் பெட்ரூம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு சைடும் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிட்டுக்கிறோம். எனக்கு இந்த பீஸும் தேவையில்ல, நான் எடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு மூணு பீஸ் தேவைப்படுது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 பீசஸ். இந்த ஷீட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் போயிட்டு லேமினேஷன் கவர்னு கேட்டவே தருவாங்க. பட் ஆனால் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஷீட் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ தின்னால் திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அது ஒட்ட முடியும். எல்லாமே தின்னாச்சுன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஷீட்டு எடுத்து நான் வந்து அதை கட் பண்ணுறேன். அப்போ ஸ்கேல் வச்சாச்சு, 0 to 23 கட் பண்ணியாச்சு. அந்த பீஸ் எனக்கு தேவையில்லை, தூக்கிடுறேன். இப்போ அந்த பக்கம் அடுத்த பீஸ் அதே மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அளவு மாறி பண்ணினாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே இந்த மாதிரி நம்ம பண்ணுற விஷயத்தில் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன தேவைனா பொறுமை தான் தேவை. ஸோ டென்ஷன் இருக்கும்போதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ ஏனோதெல்லாம் பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இன்னொன்று ஷீட்டும் கிடச்சிச்சு, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஷீட். ஸோ டோட்டலாக எனக்கு ஒரு 4 ஷீட்ஸ் வேணும். அந்த 4 ஷீட்ஸும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தொடர்ந்து நண்பர்களே, அப்படியே நம்ம சேனலில் சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அது ரெட் கலரில் இருக்கும். ரெட் என்றைக்குமே டேஞ்சரு. அதை வந்து பிளாக் கலருக்கு டர்ன் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற அந்த மொக்கையான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். என்னடா மொக்கையான வீடியோஸ்னு சொல்கிறீங்களா? ஓரளவுக்கு மொக்கையாக தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லை, கேவலமாக வந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஏற்றுக்கணும் இல்லையா? ஸோ ஓகே, இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 ஷீட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த 4 ஷீட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செல்லோ டேப் அளவு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒட்ட போகிறேன். ஸோ அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கும்போது அந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா, எஜ்ஜு வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கணும் அந்த எஜ்ஜு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, செல்லோ டேப் வச்சுட்டு அந்த இன்டர்செக்ட் ஆகிற அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஓகேங்களா, இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அப்புறம் இதை வந்து நீங்கள் எப்படி மடித்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கார்னர் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற செல்லோ டேப் ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பீஸ் இருக்குதுல்ல, அந்த 2 பீஸும் நான் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது நான் வந்து அந்த சில்வர் டேப்பில் ஒட்ட போகிறேன். ஸோ அடுத்து 2 ஷீட் எடுத்துட்டேன். இந்த 2 ஷீட் சேம் நம்ம அதை எப்படி வச்சுங்களோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் மாற்றி ஒரு வேளை வச்சு டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒட்ட முடியாது. நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கணும். ஸோ அந்த ஸ்லோப் இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வைக்கும்போது 2 சைடு ஸ்லோப் இருக்கணும். டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்லோப் ஒன்று க்ரியேட் ஆகும், இந்த பக்கம் ஒரு ஸ்லோப் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டும் அந்த சமமாக்கிற மாதிரி வச்சுருப்பாருங்க, வச்சுக்கினது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நான் இந்த 2 பீஸையும் நான் வந்து செல்லோ டேப்பில் போட்டு நான் ஒட்டிடுறேன்.
இது ஒட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி ஒட்டின அந்த ரெண்டு பேசியும் இந்த ரெண்டு பேசியும் என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நான் அந்த செல்லோ டேப் அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஒட்டியாச்சு. ஸோ இந்த கார்னர், அதாவது இந்த ரெண்டு ஷீட்டோட கார்னரும் இந்த ரெண்டு ஷீட்டோட கார்னரும் என்ன பண்ணுறோம்னா செல்லோ டேப் போட்டு ஒட்டணும். ஸோ அது நீங்கள் எப்படி ஒட்டுறதுன்னா ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே செல்லோ டேப்பை வச்சுட்டு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். தம்பிடே அப்படிலாம் பண்ணினா ஒட்ட முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப்பு சொல்லித்தந்தேன். ஒரு ஸ்டெப்பும் இல்லை, அந்த ஷீட்டை அப்படியே மடித்து போட்டு ஒட்டி அது திருப்பி ஒட்டணும் முடிஞ்சு போச்சு. இவர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது ஒட்டணும் ஒட்டணும் ஒட்டணும்னு அரை மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது வேலைக்கு ஆகலை. இது யாருமே இல்லை, அது பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கேமராமேன் தான். அப்புறம் தான் சொன்னேன் இதை மடித்து வச்சுட்டு ஒரு சைடு வச்சுட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி அதை மடித்து விட்டுருன்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்ப சூப்பரும் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியாச்சா, ஒட்டிட்டு அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற லேயரை கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து பக்காவான ஹேலோகிராமுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நைட் விஷனில் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம்.